சிற்பத்துறையில் வந்து நாலு பிரிவு இருக்குது. நான்கு பிரிவில் கற்சிற்பம், மரச்சிற்பம், சுதை சிற்பம், அப்புறம் உலோகச் சிற்பம் அப்படின்னு நான்கு துறைகள் இருக்குது. அந்த உலோகச் சிற்பத்துறை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளியில் ஒரு நடன பெண்ணோட ஒரு வடிவம் கிடைக்கும். அதுதான் நமக்கு பழமையான அச்சுக்க வார்ப்பு கலையில் கிடைச்ச முதல் சிற்பம் அதுதான். உலோகச் சிற்பம் எது எதுக்கெலாம் பண்ணியிருக்காங்கன்னா, பெரும்பாலும் பௌத்தர்களும் ஜெயினர்களும் தான் முதல்ல அதை வழிபாட்டுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க போகிற இடத்துலலாம் வந்து அவங்க புத்தர் இறந்த பிறகு அவரை வணங்கணும், எங்கே போனாலும். அவங்க வந்து ஒரே இடத்துல இருக்கிறவங்களும் கிடையாது, கோயில் கட்டிட்டு இருந்து பண்ணல. ஒவ்வொரு இடமா போகும்போது அவங்க புத்தரை வந்து வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க கையில் ஒரு சின்னதாக கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு சிற்பம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. இப்போ மற்ற மெட்டீரியலில் இருக்கிறத விட இந்த உலோகத்தில் செப்பு படிமமாக எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு வந்து ஒரு எளிதான ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் வந்து அவங்க தான் முதல்ல புத்தருடைய படிமங்கள் தான் முதல்ல நமக்கு இப்போ வந்து நம்ம உற்சவ படிமம்னு சொல்கிறோம். அவங்க ஜெயினர்களும் தீர்த்தங்கர்களுடைய சிற்பங்களை வந்து செப்பில் வடித்து அதை கொண்டு போனாங்க. அது அப்படி தான் இது செப்புக்கு வார்ப்பு கலை வந்தது. சரி, இதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட எப்படி இது பழக்கத்தில் இருந்ததுன்னா, சில நடங்களில் இந்த விவசாயிகள் வந்து முதல்ல அந்த விவசாயம் ஆரம்பிக்கும் போது எருதுகளுடைய சிலைகளை வந்து மெட்டலில் பண்ணாங்க, செப்பில் இல்லை தங்கத்தில் கூட பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. அதை அந்த எருது சிலைகளை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விவசாயத்தை ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த செப்பு அப்படிங்கிற விஷயம் இப்படி தான் வந்தது. அதற்கப்புறம் இந்த கோயில் கலைகள் வளர்ந்த பிறகு மன்னருடைய அரண்மனைகள்லாம் செப்பு சிலைகளை வைக்க ஆரம்பித்தாங்க. செப்பு சிலைகள் வந்து முதல்ல வந்து மன்னர்களுடைய அரண்மனைகளை அங்கே அழகியல் காரணிக்காக தான் வைக்கிறாங்க. அப்போ பொழுதுபோக்குங்கிற விஷயம் இல்லாதனால அழகியல் காரணத்துக்காக தான் இங்கே செப்பு சிலைகள், பெரிய செப்பு சிலைகள்லாம் கிடைச்சிருக்கு. அரண்மனையில் வச்சிருந்த இது தான். அதன் பிறகு இந்த வைணவ வழிபாடு வரும்போது தான் இது வந்து உற்சவ படிமங்களாக மாறுது. அதாவது திருவிழா காலங்களில் இந்த செப்பு சிலைகளை வந்து உற்சவத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கடவுள் வந்து கோயிலில் பார்க்க முடியாதவங்களுக்கு கடவுள் வந்து வெளியே வந்து இது பண்ணார். கௌதுக பேரம் அப்படின்னு ஒரு பேரம் சொல்கிறாங்க. கௌதுக பேரம்னா கருவறையில் இருக்கிற அந்த சிலைகளை வந்து சில நேரத்தில் அபிஷேகம் பண்ண முடியாத சூழ்நிலை, அங்கே ஒரு செப்பு சிலையை வச்சு அதுக்கு பூஜை அபிஷேகம் அதெல்லாம் பண்ணாங்க. ஏன் கருவறையில் இருக்கிறது வந்து பெரும்பாலும் சில நேரங்களில் சுதை சிற்பமாக இருக்கும். முன்னாடிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்லில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சுதையிலையோ இல்லை இந்த கடுசர்க்கரையிலையோ ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ண முடியாது. வேக்ஸில் வந்து ஒரு சிற்பம் ரெடி பண்ணி அதை நம்ம வந்து பிரான்ஸாக மாற்றுறது தான் எங்களோட ஒர்க்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து வேக்ஸ் ரெடி பண்ணணும். இந்த வேக்ஸுங்க வந்து எப்படி ரெடி பண்ணுறோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட பழமையான சிற்பம். இது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேலேருந்து இந்த சிற்பம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த வேக்ஸுங்கிறது குங்குலியோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆச்சால் மரம்னு சொல்லிட்டு அந்த மரத்துலேருந்து வர ஒரு பிசினும் ப்ளஸ் தேன் மெழுகு அப்படின்னு சொல்கிறது, இந்த தேன் அடையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மெழுகுலையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. மிக்ஸ் பண்ணி அந்த வேக்ஸ் நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம். எங்களுக்கு வந்து வேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பீஸ் செய்கிறோமோ தகுந்தாப்பிலும் நாங்கள் வேக்ஸ் ரெடி பண்ணிப்போம். இதுதான் எங்களுக்கான வேக்ஸ். இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். அப்புறம் நாங்கள் வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணுவோம். ஒரு ஒரு சிற்பத்துக்குன்னு ஒரு ஒரு அளவு இருக்குது. இந்த வேக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் அப்பையிலேருந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த பழைய அளவு ஓலை முறைப்படி தான் நம்ம அளவு. இப்போ வந்து இன்ச்சஸ் கணக்கில்லாம் செய்கிறோம். அப்போலாம் வந்து ஓலையில் வந்து எவ்வளோ அங்குலம், அதாவது தண்டம்னாலும் அளவு பழமையான அளவுலாம் இருக்குது. இப்போது சிவனுக்குன்னா ஒரு உத்தம தசதாளம்னு சொல்லுவாங்க, விஷ்ணு உத்தம தசதாளத்தில் தான் வருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்கல்பிங் பண்ணுறதுக்கு அந்தந்த சுவாமிக்கு உள்ள அளவு யூஸ் பண்ணி வேக்ஸ் மாடல் பண்ணி வேக்ஸை ரெடி பண்ணிவிட்டு வேக்ஸில் ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு ஒர்க்காக ரெடி பண்ணிவிடும். அந்த மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் ஆனால் ஸ்கல்ப்சர் ஃபுல்லாக ஸ்கல்பிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டு எடுக்கிறதுக்காக, அதாவது நம்ம பிரான்ஸ் ரெடி பண்ணுறது, பிரான்ஸில் கேஸ்டிங் பண்ணுறதுக்கு சாமி மலையில், அதாவது கும்பகோணம் பக்கத்தில் சாமி மலைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டு எடுக்கிறதுக்கான தகுதியான ஒரு மண்ணாக இருக்குது. அந்த மண்ணை யூஸ் பண்ணி அதை அச்சு வச்சுடுவாங்க. இதுக்குள்ளே அந்த பீஸை வச்சுட்டு அது மேலே அந்த மண்ணை மோல்டு ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த பீஸ் உள்ளே இருக்கும், மேலே வந்து அந்த ரவுண்டு மண் இருக்கும், அதுக்கு மேலே அந்த மண்ணை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா
உள்ளே இருக்கிற வேக்ஸ் வந்து எனையுமே வேக்ஸ் வந்து ஹீட் பண்ணால் உருகக்கூடியது. ஸோ அந்த உருகும் போது அந்த வேக்ஸ் வெளில வந்துடும், உள்ளே இருக்கிற அச்சு அந்த மோல்டு அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணிவிட்டு கேஸ்டிங் பண்ணுவோம். உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பிரான்ஸாக இருக்கும், அதாவது சிலை வந்திருக்கும். ஸோ அதை அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதை ஃபினிஷிங் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இந்த வேக்ஸ் மாடல் ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ நாங்கள் வேக்ஸ் மாடலில் எனக்கு வந்து நான் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்குது, ஒர்க் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா பிச்சாடானமூர்த்தின்னு சொல்லுவாங்க. பிச்சாடானமூர்த்தி வந்து சிவனுடைய அம்சம் தான். ஸோ அது அவரோட அளவு பார்த்திங்கன்னா 124 அம்சம் உத்தம தஸ்தாளத்தில் செய்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கல்ச்சரும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல இவங்க வந்து ஸோ சிவனும் பார்வதியும் சிறந்து இணைந்திருக்கிற மாதிரி ஒரு ஸ்கல்ச்சரிங் அது. இது வந்து களிமண் தான். என்ன பண்ணுவாங்கன்னா உடச்சி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஏன் தண்ணியில் ஊற வைக்கிறோன்னா ஆல்ரெடி இப்படி அரைச்சே டைரெக்டாக தண்ணி போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்துட்டு திருப்பி ஊறுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டார்டிங்கே தண்ணி போட்டு இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுருவாங்க. இப்போது இதில் என்ன ஒரு பெரிய இது இருக்குன்னா பெரிய பெரிய மண்ணாக இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக வந்துட்டு ஊறிடும், நம்ம வேண்டே போட்டுலாம் அரைக்கணும் இல்லை. இன்னும் கொஞ்சம் களிமண் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு போர்ட்ரைட்டு, தென் இது வந்து மெட்டலுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா களிமண், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற களிமண் தான், ஏரி மண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்னரில் இருக்கும் இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் த கிளே இருக்குது, பட் நாங்கள் வந்துட்டு அந்த ஏரி மண் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு போர்ட்ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெலிட்டன் வந்துட்டு பண்ணுவோம், அதையெல்லாம் உட்டில் தான் பண்ணுவாங்க. மெட்டலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போது நாங்கள் இது பேஸாக என்ன பண்ணுறாங்கன்னா உட்டில் வச்சுட்டு பண்ணியிருக்கோம். தென் உட்டுக்கு வந்துட்டு இந்த மண் வந்துட்டு ஸ்டிஃபாக பிடிக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக இந்த சணல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த செங்கல் ஏன் வச்சுருக்கேன்னா அது அதிகமாக வந்துட்டு நம்ம மண் ஏற்ற வேண்டாம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு செங்கல் வச்சு பண்ணியிருக்கேன். அவங்க ஆல்ரெடி இல்லைன்னா இந்த மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்கெலிட்டன் கட்டையிலே அடிப்பாங்க, உட்லேயே வந்துட்டு ஸ்கெலிட்டன் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் பேசிக்காக இது பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஹெட் ஏற்றுறோம் அப்படின்னா பேசிக் ஸ்கெலிட்டன் ஆனால் அந்த ஸ்கெலிட்டன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு ஏற்றுவாங்க. ஒரு நார்மலாக ஒரு லைவ் ஹியூமன் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெட் வந்துட்டு ஆக்சுவலாக 7 inches இருக்கும். போர்ட்ரேட் பண்ணுறதால நாங்கள் 8 inches, ஒரு 1 inch வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸாக ஏற்றிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ்னால் என்ன, நார்மலாக ஒரு ஹியூமனோடைய ஃபேஸ் என்னமோ அதை பேஸாக ஏற்றிட்டு, லைக் ஹெட்டு, இந்த ஹெட்லேருந்து தென் இந்த நோஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்டாக இருக்கிறது நோஸ் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு பேஸாக ஏற்றிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் வச்சு கண் மூக்கு வாய் அதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டாக இருக்கிறது வந்துட்டு நோஸ் தான் இல்லையா, ஸோ அதனால் நோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்புறமா ஹேரு சாரி அதெல்லாம் அதோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு நம்மளுக்கு கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா டீட்டெயில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கேரக்டர் லைட்டாக கொண்டு வந்திருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஃபுல்லி ஃபினிஷ்ட் ஆனது வந்துட்டு அங்கே இருக்குது. இப்போ இது வந்து நார்மலாக பர்சனலாக கொடுக்குறது. இதுவே அம்பேத்கர் பெரியார் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களே நிறைய கேட்பாங்க இல்லையா, எனக்கு வந்து 10 piece வேணும், 11 piece வேணும் அப்படின்னா. மோல்டு வந்துட்டு எதில் போடுவாங்கன்னா ஃபைபரில் போடுவாங்க, ஏன்னா உடையாமல் இருக்கணும் அப்படின்றதுனால. இது வந்துட்டு ஒரு பீஸ் அப்படிங்கிறதுனால POP-ல தான் வந்துட்டு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தான் வந்துட்டு மோல்டு போடுவாங்க. தென் மோல்டு போட்டுட்டு இது வந்துட்டு மெட்டல் அப்படிங்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணோன்னா மெழுகுக்கு ஏற்றிட்டு தான், லைக் வேக்ஸில் ஏற்றிட்டு தான் நம்ம வந்துட்டு மெட்டலை வந்துட்டு உருக்கி ஊற்ற முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா POP-ல ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா மோல்டு எடுத்துட்டு தென் வேக்ஸை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா உருக்கி வேக்ஸை வந்துட்டு உள்ளே போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணாங்க, POP ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி வேக்ஸில் கிடச்சிரும்.